பொதுவாக நமக்கு வந்து ஜாதகம் பற்றியும் ஜோதிடம் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரிலாம் வந்து விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளோட பண்டிட் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதோட வந்து நான் அவங்களோட பதிலுக்காக காத்திருக்கிறேன். முதல்ல வந்து அவங்களை வரவேற்றலாம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஓகே ஐயா, நீங்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அதில் வந்து எங்களுக்கு மனசில் அந்த பனை ஓலை பரிகாரம்னு ஒன்று சொன்னீங்க, அது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துடலாமா? அதாவது அனுச நட்சத்திரம் தான் பனை ஓலைக்கான நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் தான் மாங்கல்யத்துக்கான நட்சத்திரம். நட்சத்திரத்தில் எடுத்தால் பனை பொருட்கள் அப்படின்னாலே அனுசந்தான். ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி கேது தொடர்பு இருக்குது, அஞ்சு கூடிய புதன் அங்கே தொடர்பில் இருக்காது. காதல் வந்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயந்தான். சமுதாய மாற்ற திருமணம் அது இன்றைக்கி இயற்கையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. விருப்ப திருமணம், காதல் திருமணம் ஒரு இங்கே சமுதாயம் முக்கியமல்ல, பொருளாதாரமும் ஒரு முக்கியமல்ல, நல்ல மனிதர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லா ஒரு பெண் பிள்ளை பெற்ற தகப்பனாருக்கும் தாயாருக்கும் நல்ல பையனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது தான் பணம், பொருளாதாரம். விருப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது. சமுதாயம் சமுதாயத்தை பற்றியோ அல்லது பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ் உயர்வுகளை பற்றியோ இல்லை. நான் பார்த்த ஒரு ஜாதகத்துக்கு சார் இங்கே கம்யூனிட்டியோ பைய வசதி இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. பையனுக்கு வந்து தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பையனை பற்றி ஊருக்குள்ளே யாரும் நல்ல விதமாக சொல்லலை. எங்கள் பொண்ணு அந்த பையனை விரும்புது. இதை எதையாவது கட் பண்ணி விடணும். இதுக்கு எதாவது பரிகாரம் சொல்லுங்கள். மையி மாந்திரிகம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே என்கிட்ட வர்றாங்க. இப்போல்லாம் கிளைண்டே வந்துடுவாங்க. அந்த மாதிரி சார் பாருங்க, மை மாந்திரிகங்கிறது அது இருக்குது, அதுக்கான மூலிகை கிடைக்கிறது மொதல் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் மதிமயக்கி நிறைய மூலிகை இருக்குது, திகைப்பூண்டு மதிமயக்கி இப்படி ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. அது எடுக்கிறதுக்கே 20 நாள் 30 நாள் ஆயிரும். அதை ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதை நம்ம கொடுத்தாலும் அவங்க மது பழக்கத்துக்கு நபராக இருந்தால் அது வேலை செய்யாது. இப்படிலாம் அதில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ இந்த பொண்ணு அது விரும்புது, இதை எதாவது கட் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? அப்போ அந்த பையன் ஜாதகம் இருக்கான்னு பையன் டேட்டா பற்றி தாங்க போட்டு பார்த்தா அந்த பையனும் கேரக்டர் சரியில்லை. ரெண்டாம் இடம் தான் பழக்க வழக்கம். ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கூட ஒரு பலமாக இருந்தால், நல்ல நிலைமையில் இருந்தார், நல்ல கிரக தொடர்பு இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அது ஒரு வக்கர கிரகம் பார்த்துடணும். வக்கர கிரகம் பார்த்துச்சுன்னா ரெண்டாம் இடம் பழக்க வழக்கம் கெட்டு போனாலும் திருப்பி மாறிக்குவாங்க. வக்கரம்னா போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம், மாறிக்குவாங்க. அந்த ஜாதகத்தில் அதுக்கான சாத்தியமே இல்லை, அவர் கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நல்ல குணங்கள் இல்லை. இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா சிக்கலாயிடும். அவர் வந்து பழைய படம் கமல்ஹாசன் ஐயா படம் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம், அந்த கேரக்டர் மாதிரி எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சிங்கிற மாதிரி அந்த ஜாதகம். சரி, இந்த பொண்ணை காப்பாற்றணும். பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன சொன்னேன், பண ஓலை. அதாவது அந்த ஓலை வந்து இப்படி உதயசூரிய மாதிரி விரிஞ்சிருக்கும். அது ரெண்டு கிளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பொண்ணு பேரை ரிவர்ஸில் ஒரு ஓலையில் எழுதுங்க, பையன் பேரை ரிவர்ஸில் ஒரு ஓலையில் எழுதுங்க. ரெண்டு ஓலையும் பிச்சுருங்க. பிச்சுட்டு அனுசம் கேட்டை மூலம் இதுக்கு வதைதாரை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தண்ணிக்கு பிரித்து ஒரு ஓலையை ஒரு தண்ணியில் உண்டே விட்டுருங்க, ஒரு வாய்க்காலில் உண்டே விட்டுருங்க. இன்னொரு ஓலையை இன்னொரு சம்மந்தமில்லாத ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த ரெண்டு ஆறும் சங்கமிக்காத ஆறாக இருக்கணும் அப்படி உண்டே விட்டுருங்க. ஒன்று காளிங்கராய வாய்க்கால், இங்கே ஒரு வாய்க்கா இருக்குது கோபி சைடு, அங்கே விட்டுருங்க. ஒன்று கொண்டு போய் வேறு எங்கேயாவது கொண்டே விட்டுருங்க. பழனி சண்முக நதி இவங்க எங்கேயா விட்டுருங்க, அது போய் சங்கமிக்காது. அப்படி விடுங்க, மாறிடுவாங்க. நம்ம இதில் எந்த மந்திரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு பேர் ரிவர்ஸ் எழுதணும், பையன் பேர் ரிவர்ஸ் எழுதணும், ஓலை ரெண்டாக பிச்சிடணும். ஒரு ஓலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆள் காளிங்கராயன் வாய்க்கால், ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் பழனியில் சண்முக நதி இல்லை தாமிரபரணி எங்கேயோ, ஆனால் ரெண்டும் சங்கமிக்கக்கூடாது ஒரே இடத்துல. அப்படி கொண்டே விட்டுருங்க. விட்டு ஒரு 20 நாள் அதுக்கப்புறம் ஹோமியோபதியில் மலர் மருத்துவம்னு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஆளை பிடிக்குங்கிறதுக்கு மனசு தான் காரணம், ஒரு ஆளை பிடிக்கலைங்கிறதுக்கு மனசு தான் காரணம். அப்போது அந்த பொண்ணு அதீதமான ஒருத்தர் மேலே ஒரு பிடித்தமாக இருக்கிறாங்க, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மன மாற்றத்தை தருவதற்கான மலர் மருத்துவத்தில் ஒரு 4 காம்பினேஷன் பண்ணி கொடுத்து
அந்த பொண்ணை சாப்பிட வச்சு தெரியாமல் கொடுத்து சாப்பிட வச்சு இன்றைக்கி கல்யாணமே ரெண்டு குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு. போயிருந்தா அதுக்கப்புறம் அந்த பையன் நாலு கல்யாணம் முடிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு. போயிருந்தால் லைஃபே மாறியிருக்கும் அந்த பொண்ணு லைஃபே. ஸோ அதை மாற்றிய அனுபவம் உண்டு. இது பணவோலைன்னு சொல்லக்கூடியது, இது ஏற்கனவே என்னுடைய யூடியூப்லேயே போட்டிருப்பேன். இது மாதிரி நிறையா இது இது ஒருத்தருக்கே பொருந்தாது. அந்த ஜாதகத்தில் கூடிய கிரக அமைவு ஒரு நட்சத்திரத்துக்கு எழுதினோம்னா கிட்டத்தட்ட நம்ம டீநகர் வரைக்கும் எழுதலாம். ஒரு நட்சத்திரத்தினுடைய குணங்களை, நட்சத்திரத்தினுடைய மெட்டல்ஸை எழுதுனா இந்த டீநகர் வரைக்கும் எழுதலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எழுதினோம்னா அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய விஷயங்களை எழுதுனா டீநகர் பத்தாது. அப்போ எல்லா நட்சத்திரத்திலேருந்து சென்னை பத்தாது, பிரபஞ்சம் பத்தாது. ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாம் கனெக்ட் ஆகி எல்லா விஷயமும் சேர்ந்ததே ஜோதிடம். ஸோ அது மாதிரி சொல்லியிருக்கேன். இது ஒரு அதிசயம் இல்லை. சரிங்க, இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொண்ணுடைய மனது வந்து மாற மாட்டேங்க, அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கேரக்டர் சரியில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு. அது அந்த ஜாதகம் பார்த்தா தெரியுமில்ல எனக்கு. ரெண்டாம் இடங்கிறது பழக்க வழக்கம், ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு, ரெண்டு கூட ஒரு பலம் இல்லை. அதுக்கு ஏழாம் இடங்கிறது உருப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் முதல் கல்யாணம், முதல்ல நாலாம் இடங்கிறது ஒழுக்கம், நாலாம் இடம் தான் ஒழுக்கம், ரெண்டாம் இடம் பழக்க வழக்கம். எப்படி இருக்குது ஜோசி அஸ்ட்ராலஜி அவ்வளோ இல்லை, லேசு இல்லை. அப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா சொல்கிற பூரா பொய்யா தான் சொல்லுவான். இல்லை என்னிலே சொல்லுது, காலையில் ஒரு பேச்சு பேசுறது, என்னிலே போய் ஒரு பேச்சு பேசுறோம் நம்ம ஊரில் சொல்லுதாங்களா இல்லையா? நம்ம அப்படி தானே சொல்லுதோம். அப்போ அந்த ரெண்டாம் இடம் பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அவங்களுக்கு எப்படி பொண்ணை கொடுக்குறது? புரியுதா இல்லையா? தாயாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொன்னாங்களா இல்லையா? இது நிறையா இருக்குது வித்தியாசம். அது மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம். இப்போ ஒரு ஜாதகம் ரெண்டு கூட நீசம், ராகு பார்க்காரு சார், பையன் ஒரு மாதிரி தண்ணி இனி போட்டுக்கிட்டு இருக்கான் சார், கல்யாணம் முடிச்சா மாறிடுவார், பழக்கத்தை அவரே மாற்றிக்குவார். வக்கர கிரகம் போயிட்டு வருதல்னு அர்த்தம். வக்கரம்னா ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ரெட்ரா கிரியேஷன் அதுக்கு பேர், ஸ்தம்பனா அப்படின்னு அதுக்கு பேர். புரியுதா? அது அந்த ஜாதகத்தில் இருந்தால் தானே சொல்லுது, இல்லைனா ஓப்பனாக சொல்லிட போகிறோம். நாலு தான் ஒழுக்கம். நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவருக்கு வீட்டில் சுகம் இல்லை, அவ்வளோதான் விஷயம். சரிங்க, இப்போ அடுத்ததாக வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க ஆண்களுக்கு அப்படின்னா அந்த ஒரே ஜாதகத்தை பார்த்துருந்தாங்க. பெண்களுக்கு சில இடங்களில் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்க்குறாங்க, ஒருவேளை பொருத்தம் இல்லை அப்படின்னா அவங்களோட ரிது ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்து எதனால் அப்படி அவங்க பிறப்பு ஜாதகத்துக்கு பலன் இருக்குமா இல்லை இந்த ஜாதகத்துக்கு? ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு முறையை கையாளுறாங்க, நிறைய முறைகள் இருக்குது. இப்போ நானே ஏகப்பட்ட முறையை கையாளுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ருது ஜாதகம்ங்கிறது அது அக்யூரஸியாக அவங்க அந்த டயத்துக்கு தான் வந்தாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பெர்த்து சார்ட்டை வச்சு இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போய் வயசுக்கு வந்து திரும்பி வந்துச்சா, இல்லை எங்கேயாவது கடைவீதியில் போகும்போது இல்லை கோயிலுக்கு போன இடத்துல வயசுக்கு வந்து வந்துருச்சா, இப்படிலாம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் கேட்குறோம் அந்த மாதிரி இடி மின்னல் மலையில் அவர் பிறந்தாரா காட்டில் பிறந்தாரான்னா ஆமாங்க களையெடுக்க போனேன், நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம் ஐயா களையெடுக்க போனேன், கல்யாணக்கு படத்தில் இடி மின்னல் மலை மாட்டு வண்டிக்கையில் வந்து பயலை பெற்றெடுத்தேன்றாங்க. ரொம்ப இவங்க இன்னாறு இத்தனை மணிக்கு இங்கே பிறக்கணும்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு அண்ணாச்சி இருக்கார் சென்னையில், ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், கோயம்புத்தூர்லேயும் அவங்களுக்கு தொழில் வளங்கள்லாம் இருக்குது. அந்த அண்ணாச்சி ஜாதகத்தை வச்சு சொல்கிறோம், அண்ணாச்சி பாட்டி இடி மின்னல் மலை அன்னைக்கு தான் அந்த பாட்டி இறப்பாங்கன்னு. அவர் ஊரில் போய் இங்கே பங்குனி வெயில் பல்லளிக்கு என்ன இப்படி சொன்னீங்க அப்படின்னாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறக்குள்ள மலை வரணாச்சு அப்படின்னு. அதே மாதிரியே அந்த பாட்டியை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. காலையில் கூப்பிட்றாரு, ஆச்சி ஐயா பாட்டி எங்கள் ஆச்சி இறந்து போச்சு, நீ மழை வரும் சொன்னீங்க ஒன்றும் காணோமே, பங்குனி வெயில் பல்லளிக்குதே அப்படின்னாரு. ஐயா மழை வரும், சாயந்தரம் நாலு மணிக்கு இடி மின்னல் மலையோடு தான் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. அஸ்ட்ராலஜி அருமையான சப்ஜெக்ட், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம், அது சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த இடத்துல வயசுக்கு வந்தாங்கன்னு, வயசுக்கு வந்த ஜாதகத்தை அது கரெக்டான டைமாங்கிறத நிகழ்கால கிரகத்தை வச்சு அதை சரி செய்யலாம். அதுக்கு பேர் ரூலிங் பிளானட்னு பேர், ஆளும் கிரகம்னு பேர். அதை வச்சு இந்த புள்ள எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்துச்சு, எங்கே வயசுக்கு வந்துச்சு சொல்லலாம். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த காலத்தில் இன்றைக்கி தான் வந்து ஏகப்பட்ட டூல் சிஸ்டம் கம்ப்யூட்டர் வச்சு இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறோம். அன்றைக்கெலாம் டக்கு டக்குன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம் ஜகரம் கோயில் சைடு நான் சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதெல்லாம் ஒருத்தர் போய் உட்காந்துருக்கோம், படிக்காதவர் தான்மா என்ன நாலேஜுங்கிறீங்க அப்படி சொல்லி ஒரு அம்மா வருது, ஐயா ஆடு காணாம போய் 3 நாள் ஆச்சு ஐயா பார்த்து சொல்லுங்களேன் அப்படிங்கார். டக்குன்னு சொல்லி எடுத்து போட்டு, ஏத்தா இந்த மலைக்கு பின்னாடி சேத்தில் சிக்கி கிடக்கு போ, ஆடு 2 நாள் அங்கே அங்கே கத்தி கிடக்கு புதருக்குள்ளே இருக்கு போ அப்படிங்கிறார். என்ன நாலேஜ் இருக்கும், மேசம் ஆடு
மேசம் வந்து மழை பெஞ்சா மழை பெஞ்சினா சகதி ஆகக்கூடிய இடம், களிமண் பூமி. ஆடு மேசம் ஆடு, அது வந்து அது சின்ன பாறை பகுதிகள்லாம் சுட்டி காட்டக்கூடிய ராசி மண்டலம். அங்கே போய் சிக்கி கிடக்குன்னு வெறும் சோலை மூட்டு போட்டு எப்படி சொன்னார்? நம்ம ஊர் பக்கம் தெற்க நம்ம நெல்லை மாவட்டத்தில் தட்டி வீசின ஜாம்பவான்களாக இருக்காங்க. பெரிய பெரிய லெவலில் ஜாதகத்தை வாங்கிட்டு பட்டு பட்டு போட்டு நடிச்சு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க, சொல்ல முடியும். அதனால் எந்த இடத்துல அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம், அதை சரி செஞ்சு அதை வச்சு எப்போ மேரேஜ் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, அப்ப நம்ம திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது அந்த ரிது ஜாதகத்தை வச்சு பாக்குறதுங்கிறது சரியா இருக்காது? சரியா இருக்கும், அவங்க கணிச்சிருவாங்க. இது எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்து கேட்டா சொல்லிப்படலாம் தாயி. அவங்க என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, மாமே இருக்காரப்பா, சரி அது இருக்கா அது இருக்கான்னு கேட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லி டயத்தை மாத்திடுவாங்க. சரி, டயத்துக்கு பின்னோக்கி வந்துருவாங்க. நீங்க எத்தனை மணிக்கு கருவில் ஜனிச்சிங்கன்னு சொல்றதுக்கான மெத்தட்லாம் இருக்கு. நீங்க அதுக்கு பேர் ஆதான நேரம்னு பேரு, அது ஆங்கில அது சொல்ல வேண்டாது, அது இளமிரகையா சொல்ல வேண்டிய ஆதான நேரம்னா ஆண் பெண் இணைந்த நேரம், அந்த உயிரணு தண்டு அந்த உயிரணு ஒன்று கொண்டு பரிமாறிய நேரம்னு அதுக்கு பேர். இப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு எத்தனை மணிக்கு நான் உதயமானேங்கிற வரைக்கும் சொல்லலாம். அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அஸ்ட்ராலஜி அருமையான சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச உயிர் நாடி. இன்னைக்கு உயிர் வாழ்கிறது அதுதான். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.